வணக்கம் and welcome to Mom's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு வெஜ் நூடுல்ஸ் தாங்க. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு நீங்க எந்த பாத்திரத்துல செய்ய போறீங்களோ அதுல ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி சூடானதும் நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்க எவ்வளவு செய்ய போறீங்களோ அதுக்கேத்த மாதிரி இதல உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நாங்க வந்து ஒரு 3 நூடுல்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம். அத வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த உடைச்செல்லாம் போட்டு தேவையில்ல, அப்படியே போடுங்க. இது வேகறதுக்குள்ள நம்ம என்னென்ன காயலாம் சேர்த்துக்கலாம் பார்க்கலாம். கோஸ் வந்து தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீன்ஸ் கொஞ்சம், கேரட் தேவையான அளவு, கொடமிளகாய் தேவையான அளவு, இது மட்டும் தான் சேர்க்க போறோம். காரத்துக்காக பெப்பர் சேர்த்துக்கலாம், அப்புறம் சோயா சாஸ் அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம செய்ய போகிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம இந்த மாதிரி வடிகட்டுற பாத்திரம் ஏதாவது இருந்தால் அதில் இதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அப்படியே நார்மலாகவே நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம நார்மலான வாட்டர் சேர்த்து இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதே பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கேரட், பீன்ஸ், கொடமிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கோஸ் சேர்த்துக்கலாம். காய் எல்லாம் வந்து ரொம்ப வேகக்கூடாது. நூடுல்ஸ்க்கு ஒரு அரை வேக்காட்லயே எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காய் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்காக உப்பும் காய்கறி வதங்கிறதுக்காகவும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பெப்பர் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் நீங்கள் எவ்வளோ நூடுல்ஸ் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பெப்பர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.